ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ். இந்த வீடியோவில் ஈஸியாக செய்யக்கூடிய ரெண்டு பிரெட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று பிரெட் சில்லி, இது ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். இந்த ரெசிபி வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஏதாவது செய்யணும் அப்படின்னா பிரெட் வச்சு இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் 5 நிமிஷத்துக்குள்ளே. அது கூடவே பிரெட் பஜ்ஜியும் வந்து செஞ்சுருக்கேன். பிரெட் பஜ்ஜியும் ஈஸியாக செஞ்சிடலாம். மற்ற பஜ்ஜி மாதிரி இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய பிரெட் சில்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கோதுமை பிரெட் எடுத்துக்கிறேன். கோதுமை பிரெட் எடுத்து சின்ன சின்ன கியூபாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். 10 பிரெட் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து மைதா பிரெட்டும் எடுத்துக்கலாம், ஸ்வீட் பிரெட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் எது கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க. கோதுமை பிரெட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் கோதுமை பிரெட் எடுத்துருக்கேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். பட்டர் கூட சேர்க்கலாம். இதில் வந்து பிரெட்டை நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். இதோ நெய்யில் வறுத்து செய்யும்போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெட்டி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வறுக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப வறுபட்டுருச்சு அப்படின்னா ரஸ்க் மாதிரி ஆகிடும். அதுக்காக 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகாமல் அட் த சேம் டைம் நெய் வந்து எல்லா பிரெட்லேயும் படுற மாதிரி மெதுவாக வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கைவிடாமல். வீட்டில் எப்போவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இருக்கும். சட்னி ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை வந்து செஞ்சுக்கலாம். பேச்சுலராக இருக்கீங்க, பிகினராக நாங்கள் இப்போ தான் வந்து சமைச்சு பழகிறோம் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் இல்லை பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் கூட வந்து சேர்த்து வறுத்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் வந்து அப்படியே மாறாமல் இருக்கும். இது ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இறக்கிடணும். அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தாளிக்க முடியும். இப்போது அதே கடாயிலேயே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிறது வந்து சேர்க்க வேண்டாம். அதோடய வாசனை வந்து இந்த பிரெட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அதுக்காக காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சீரகம் வந்து சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா வந்து சேர்த்துக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அது கூட கேரட், கொஞ்சம் பீன்ஸு, நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட அதை வந்து சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜிடேபிள்ஸ் வந்து சேர்க்க மாட்டாங்க. வீட்டில் செய்கிறதுனால ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். கட்டாயம் வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து சேர்க்கணும். இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். 2 தக்காளியை சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி வெந்து வர்றதுக்கு மட்டும் வந்து நான் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா பிரெட் ஸ்லைஸில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பாங்க, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இது கூட பட்டாணி, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான் வெஜிடபிள் சேர்க்கறது. எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலர் கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காது. இதுக்கு வந்து காரம் வந்து அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது, கலர் தான் வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்காக இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வெந்து வரட்டும். வெஜிடபிள்லாம் 1 நிமிஷம் ஆனதும் மூடியை எடுத்துட்டு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் 2 டேபிள்ஸ்பூன் வந்து 10 ஸ்லைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை கலந்து கொடுத்துட்டு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். பிரெட்டில் வந்து எல்லாமே மசாலா எல்லாம் சேரணும் இல்லையா, அதுக்காக மட்டும் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்ததும் பிரெட் ஸ்லைசஸை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து அதில் போய் மசாலாவில் ஒட்டும். அதுக்காக நிறைய வந்து தண்ணி சேர்த்துற வேண்டாம்.
சேர்த்ததுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃப்ளேமை எல்லாமே வந்து தண்ணி மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் அளவுக்கு ஃபுல்லாக வந்து கலந்து கொடுக்கணும். மசாலாலாம் இறங்கி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மெதுவாக வந்து கலந்து கொடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் இந்த டயத்தில். இப்போது நல்லா கலந்து கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து மல்லி இலை தூவிக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியாக வந்து தயாராகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிரெட் ஸ்லைசஸ் எதுவுமே வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது சேராதவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்காக வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு வெறும் 5 நிமிஷம்தான் ஆச்சு. இது அடுப்பில் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான், டோட்டலாக 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். நீங்கள் நான் சொன்ன அளவுகளோடு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும், ரொம்பவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட் வச்சு எப்போவும் ஒரே மாதிரி வந்து செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து வந்து பிரெட் பஜ்ஜி பார்க்கலாம். எல்லா பஜ்ஜி மாதிரி இல்லாமல் இது டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது 125 கிராம். அதுலேயே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சும்மாவே வந்து கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுக்குறேன். எந்த அளவுக்கு கலந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வரும். இது கூட வந்து சோடா மாவு சேர்க்க தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். நான் 3 நிமிஷம் அளவுக்கு இதை கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்துறேன். இதை ஓரமாக வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போது பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி கிராஸ் கட் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன், 2x2. நீங்கள் வந்து ஸ்கொயராகவும் வந்து கட் பண்ணிக்கலாம், முழுசாகவும் வந்து போட்டுக்கலாம். ஸ்கொயராக வச்சு 4 கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கலாம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை பிரெட் ஸ்லைசஸை அந்த மாவில் டிப் பண்ணி அப்படியே போடணும். டிப் பண்ணும்போது பார்த்து டிப் பண்ணணும், பிரெட் ஸ்லைசஸ் சீக்கிரமாக வந்து உடஞ்சி போயிடும். அதுக்காக எடுத்துட்டு மாவை வந்து ஓரங்களில் வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அடுப்பில் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. இது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் பொரிக்கணும். ஏன்னா வந்து டக்குன்னு கரிஞ்சு போயிடும். உள்ளே இருக்க பிரெட் ஸ்லைசஸும் வேகணும். பாதி வந்ததும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இதுக்கு நான் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்கலை. நீங்கள் கலர் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, நேச்சுரலாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வேணும் அப்படின்னா எந்த ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எந்த ஃபுட் கலரும் வந்து சேர்க்கலை, அப்படியே நேச்சுரலாக வந்து போடுறேன். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு, எந்த சோடா மாவு எந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாமல். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறணும். நான் விஸ்கு வச்சே வந்து 2-3 நிமிஷத்துக்கு வந்து கிளறினால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் முதல் தடவை போட்டு எடுத்ததும் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பத்தலை அப்படின்னா போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் 2x2 போட்டு நான் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கிறேன். மாவில் பெரட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கை பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா டக்குன்னு வந்து பிரெட் ஸ்லைசஸ் உடஞ்சி போயிடும். ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் ஈஸியாக வந்து குக் ஆயிரும். நல்லா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்டா மற்ற பஜ்ஜி மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட திருப்தி இதில் இருக்கும். இது கூட ரெட் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ஒரு தடவை இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் பிரெட் சில்லி, பிரெட் பஜ்ஜி ரெண்டும் பார்த்துருக்கோம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.